இனி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் சீதாபதி. இயற்கை மருத்துவம் 24 இந்த பகுதியில் இன்று நாம் பார்க்க இருப்பது முக்கணிகள் சிறந்ததான மாப்பழ வாழைன் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று கனிகளில் சிறப்பு வாய்ந்த கனியாக இருக்கக்கூடிய பலா மரத்தை பற்றியும் பலா மரத்தினுடைய அற்புதங்கள். பலாப்பழம் நமக்கு தெரியும், பொதுவாக தமிழ்நாடு முழுக்க பரவலாக இது காணப்பட்டாலும் பண்ருட்டி பலா, புதுக்கோட்டை பலா என்று வெப்பம் மிகுந்த இடங்களில் வளரக்கூடிய ஒரு சாதாரண ரொம்ப எளிதாக வளரக்கூடிய ஒரு எந்த விதமான உரமும் இயற்கையான உரத்தில் இருந்தாலே போதும், எந்த விதமான கெமிக்கலும் இல்லாமல் இயற்கையாக வளரக்கூடிய ஒரு அற்புதமான பழ வகையை சேர்ந்தது. இவை வளர்வதற்கு எந்த விதமான பூச்சிக்கொல்லிகளும் அடிப்பதில்லை, இயற்கை முறையில் இது சாதாரணமாக கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பழ வகை. இந்த பலாப்பழத்தினுடைய நன்மைகள் நமக்கு தெரியும், பலா மரத்துடைய கொட்டைகள் அதனுடைய விதையாக இருக்கக்கூடிய அவைகளும் நல்ல மருத்துவ குணம் உள்ளதாக இருந்தாலும் இதனுடைய இலைகளை பற்றி நாம் இன்று தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அப்படிப்பட்ட இயற்கை மருத்துவ குணமுடைய பலா மரத்தினுடைய இலையானது மிகவும் அற்புதமான மருத்துவ குணம் உள்ளது என்பதை நாம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அந்த பலா மரத்தினுடைய இலையை லேசாக காய வைத்து நிழலில் உலர்த்தி தேனுடன் கலந்து காலை மாலை இரு வேளை தினமும் சாப்பிட்டு வந்தால் எப்பேற்பட்ட வயிறு புண்ணு, வாய் புண்ணு, வாயிற்று வர வாயில் வரக்கூடிய துர்நாற்றம் மற்றும் கான்ஸ்டிபியூஷன் அதாவது மலச்சிக்கல், குடல் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த பலா மரத்தினுடைய இலைகளை காய வைத்து அதை தேனோடு கலந்து சாப்பிடும்பொழுது மிக அற்புதமான பலன் கிடைக்கின்றது, கிடைத்திருக்கிறது. ஸோ அந்த வகையில் இயற்கை மருத்துவ பகுதியில் இன்று பலா மரத்தினுடைய இலைகள் மிக மிக அற்புதமான சுவை, ஒரு துவர்ப்பு சுவை இருந்தாலும் அற்புதமான மருத்துவ குணம் கொண்ட இந்த இலைகள் நாம் பெரிதாக பயன்படுத்தியதில்லை. இந்த இலைகளை நன்கு நல்லது துளிரான இலை, ரொம்ப முத்தின இலை இல்லாமல் கொழுந்த இலையை காய வைத்து நிழலில் உலர்த்தி தேனுடன் கலந்து சாப்பிடும் பொழுது நிச்சயமாக நாள்பட்ட மலச்சிக்கலாக இருக்கட்டும், குடல் புண்ணாக இருக்கட்டும், வாய்ப்புண்ணாக இருக்கட்டும் எளிதில் குணமாகும். இது ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா பொதுவாக எல்லா இடங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு இலை மரம் இது. ஸோ இதை பயன்படுத்தி நல்ல வெற்றி ஒவ்வொருத்தரும் அந்தமாரி வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் வயிறு சம்பந்தப்பட்ட உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதோ அவர்கள் நல்ல ஆரோக்கியமாக வர அன்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.